உலக புகழ்பெற்ற புகைப்படத்தை எடுத்த கெவின் கார்டர் தற்கொலை செய்து கொண்ட காரணம் என்ன தெரியுமா? கெவின் கார்டர் உலக புகழ்பெற்ற ஒரு போட்டோகிராஃபர், எல்லாம் சிறந்த போட்டோகிராஃபர் போல இவருக்கும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆசை, நான் எடுக்க போட்டோகிராஃபர், உலகம் ஃபுல்ல புகழ்பெறணும், அதனால எக்கச்சக்கமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தார். இதனால நிறைய காடு மலை, காடு மேடு மலை, அருவி, சூரிய வெளிச்சம் இந்த மாதிரி இடத்துலாம் போயிட்டு டீமை கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் எதுவுமே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல. அந்த ஆர்வம் அவரை நாடு, நகரம், கிராமம், காடு மலை என்று பல இடத்துக்கு கூட்டி சென்றது. 1993 இந்த ஆர்வம் அவரை தனது சக போட்டோகிராஃபர் நண்பர்களுடன், ரிப்போர்ட்டர் நிறைய நண்பர்களும் சேர்ந்து சூடானுக்கு சென்றிருந்தாங்க. சூடான் எங்கே இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்கா பக்கத்தில், ஆப்பிரிக்க நிலப்பரப்பிலேயே ரொம்ப நீளமான பகுதியும் கூட. அந்த சமயம் சூடான் வரலாறு காணாத பஞ்சத்தில் மாட்டி துவைச்சிட்டு இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா சூடான் மக்கள், தென்பகுதி சார்ந்த மக்கள் சாப்பிட்ட சாப்பாடு இல்லாமல், ஏன் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் தாகத்தில் துவைச்சு கொண்டிருந்தாங்க. நம்ம கெவின் கார்டருக்கு இந்த மாதிரியான ஒரு தத்ரூபமா அவங்க படம் கஷ்டத்தை போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவரும் தனது கிட்ட சகாக்களோட அங்க போறாரு. எல்லாம் ஒரு சைடு போகும்போது கெவினும் தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கமா போறாரு. இறுதியாக அவரு முயற்சி கை கூடியது. ஆமா, ஒரு நாள் தன் கேமராவை தோளில் தொங்க விட்டு கொண்டு உள்ளத்தை உழுக்கக்கூடிய ஒரு காட்சி அவர் கண்டார். பக்கத்துக்கான காட்சியை தேடி அலைந்து கொண்டிருந்த போது அப்படிப்பட்ட காட்சி தென்பட்டது. பசி பஞ்சத்தால் அடிப்பட்ட நோஞ்சான் நிலையில் உள்ள ஒரு சிறுமி நடக்க கூட இயலாத நிலையில் எலும்பு கூடு போன்ற தன்னுடைய உடலை தவழ்ந்து இழுத்து கொண்டு மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்வதை கண்டார். அந்த சிறுமி ஐக்கிய நாடுகளின் சபை சார்பாக அமைக்கப்பட்டிருந்த உணவு வழங்கும் முகாமை நோக்கி தள்ளாடிபடியாக தவழ்ந்து கொண்டிருந்தார். உண்மையிலேயே இந்த காட்சியை பார்க்கும்போது இதயத்தை பிழிக்கக்கூடிய காட்சியாக தான் தோணும் பல பேருக்கு. கெவின் தன்னுடைய ஷோல்டர்ல மாட்டியிருந்த கேமராவை பொசிஷன் எடுத்தது. ஆமா, நீ நினைக்கிறது தான், அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணாம குழந்தை நகர்றத அவர் போட்டோ ட்ரை பண்ணிட்டு இருந்தார். கேமரா தன்னோட ஷோல்டர்ல இருந்து எடுத்து ஃபோக்கஸ் அதாவது போது அங்க என்ன ஒரு ஆச்சரியம் காத்துனதுதான். ஆமா, நீங்க போட்டோவில் பாக்குற காட்சி தான். அந்த எலும்பு தோளுமான சிறுமிக்கு பின்னால ஒரு சிறிய தொலைவில் ஒரு பிணந்தினி கழுகும் சிறுமியின் மீது பார்வை நிலை நிறுத்தி கொண்டிருந்தது. எப்பொழுது சிறுமியின் உடலை விட்டு உயிர் பிரியும், மீதமுள்ள அந்த தோலையும் சிதையும் தான் குத்தி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த பிணங்கு தின்னும் கழுகு அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருந்தது. கெவின் கேமரா லென்ஸை கண்ணுக்கு ஒத்தி கொண்ட சிறுமியும் கழுகையும் ஒரே பிரேமில் அடக்க முயற்சி செய்த அவரோட முயற்சியும் கைக்கூடிய பொழுது அவரோட போட்டோகிராஃபில் யாருக்குமே கிடைக்காத, இதுவரையும் பார்த்துக்காத ஒரு அரிய வகையான காட்சி ஒன்று பதிவாகிருந்தது. அவருக்கு என்ன தோணுச்சு எது தெரிஞ்சது தெரியல, இது சரியான புகைப்படம் சொல்லி அவர் நினச்சிருக்காரு. இந்த புகைப்படத்துக்கு தான் இவ்வளோ நாளாக அழிஞ்சிக்கிட்டு இருந்தோம், ஸோ இது விடுறா நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள என்னவோ தெரியல கேமரா தொட்டு கழுவிக்கு வந்து ரோல்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு ஆனந்த பரவசத்தோட ரொம்ப நாள் காணவ நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அவரோட நாட்டுக்கு வந்துட்டாரு. மர்மனை நியூயார்க் டைம் பத்திரிகையில போட்டோகிராஃபர் வித்துட்டு நியூயார்க் டைம் பத்திரிகைக்கு விட்டுற. இந்த புகைப்படம் 1993 மார்ச் 26 காலையில நியூயார்க் டைம்ல வெளிவருது. முதல் பக்கத்துல வெளியானதுனால பார்த்த ஆயிரக்கணக்கான வாசகர்களும் பத்திரிகை அலுவலகத்திற்கு எதுல எல்லாம் தொடர்பு கொள்ள முடியுமோ எல்லாம் தொடர்பு கொண்டாங்க. அனைவரும் ஒரே கேள்விதான் கேட்டேன், புகைப்படத்தில் உள்ள சிறுமிக்கு என்ன ஆச்சு, உயிரோடு இருக்கிறாளா, விட்டாளா, இருந்து விட்டாளா? இந்த கேள்விக்கான பதில் பத்திரிகை ஆபீஸில் இருந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னாலையும் சொல்ல முடியல, படத்தை பிடிச்ச கெவின் கார்டராலையும் இதற்கு பதில் சொல்ல முடியல. ஆமாம், 1994 மே 23 அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரொம்ப பெரிய கைத்தட்டல்களும் கெவின் கார்டருக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிரம்மாண்டமான விருதும் கொடுத்தாங்க. அரங்கத்திலிருந்து அரிதான புகைப்படத்திற்கான புலிட்சர் விருது பெற்றுக்கொண்டார். சினிமாவுக்கு கொடுக்கும் நோபல் பரிசு, சயின்டிஸ்ட் நோபல் பரிசு போலதான் போட்டோகிராஃபிக் கொடுக்குற விருது, கிட்டத்தட்ட மயக்க மேனல தனுஷ் வாங்குற மாதிரி. விருது பெற்றுக்கொண்ட சில நாள்லயே வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான கெவினுக்கு அங்க இருந்த பிணந்தினி கழுகுக்கும் என்ன வித்தியாசம், பெருசா ஒண்ணும் இல்லை, இரண்டுமே ஒரு விதமான செயல்பாட்டில் தான் காத்துக்கிட்டு இருந்தது. குறைந்தபட்சம் புகைப்படம் நிபுணர் கெவின் அந்த சிறுமிக்கு ஒரு வாய் தண்ணி ஊத்திருக்கலாம், இல்ல உயிரை காப்பாற்றிருக்கலாம், அல்லது பக்கத்துல இருந்த ஐநா சபையோட காப்பாத்து காப்பகத்துக்காவது கேட்லயாவது எடுத்து விட்டுருக்கலாம், இல்ல அந்த கழுக கல்வீசியாவது துரத்திருக்கலாம். இது எதையுமே பண்ணாத தன்னுடைய சுயநலத்தையே எண்ணி அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பிட்டார். இது எல்லாம் எதுவுமே செய்யாத அந்த புகைப்படத்தை அதிக விலைக்கு விட்டுலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டார்.
கங்கணம் கட்டிவிட்டு. இது போல அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் கெவின் கார்ட்டர் மேல வந்து கொண்டிருந்தது. அவர் எதிர்பார்த்த விருதும் வாங்கிட்டாரு, பெரும்பாலான பணத்தையும் சம்பாதிச்சிட்டாரு. இருந்தாலும் அவர் தீராத மன உளைச்சல்ல இருந்துகிட்டு இருந்தது. 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு கடற்கரை ஓரத்துல அவரோட கார் நின்று கொண்டிருந்தது. அதில் அவர் உயிரற்ற நிலையில் இருந்து, ஆமா நீ நினைச்சதுதான், தற்கொலை செய்து பாக்கெட்ல இருந்த காவல்துறையினர் ஒரு கடிதத்தை எடுக்கிறாங்க. அதில் சில வரிகளே இருந்தன. முதல் வரி, லெட்டர்ல இருந்து தற்கொலை செய்து கொண்டு இருந்த ஒரு சில வரி என்னன்னா, ஐ எம் ரியலி ரியலி சாரி, நாம் எவராக இருந்தாலும் சரி நம்மிட மனித நேயத்தை இல்லையெனில் நாம் மிருகத்திற்கு ஒப்பாகும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல்ஸ் பார்த்திருந்தேன். அந்த ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது கெவின் கார்ட்டர் போட்டோ முடிச்ச அந்த பெண் குழந்தை நியூயார்க் டைமோட பத்திரிகையில மறுபடியும் இடம்பெற்றது, சாகலன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாவது தகவல் இருந்தா மறக்காத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.